அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம். அந்த பிளேலிஸ்டோட வரிசையில வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கேஷ் ஃபுளோ ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதாவது ஏற்கனவே வந்து ரேஷியோ பேஸ்ட் அனாலிசிஸ், அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட் அனாலிசிஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். அதை பார்க்காதவங்க போய் பாருங்க. அண்ட் இன்னைக்கு வந்து கேஷ் ஃபுளோ ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போகலாம். கேஷ் ஃபுளோ ஸ்டேட்மெண்ட், கேஷ் ஃபுளோ ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா எவ்வளோ வியாபாரம் நடந்தது, எவ்வளோ வந்து அதில் லாபம் வந்தது, அதாவது ஒரு வியாபாரம் நடக்கிறதுக்கு நம்ம ரா மெட்டீரியல் எவ்வளோ பணத்துக்கு வாங்கணும், அதனால வந்து எவ்வளோ பணத்துக்கு வந்து ஃபினிஷியல் ப்ராடக்ட்ஸை விற்றோம், இப்படி வந்து வாங்கி விற்றதுல நமக்கு எவ்வளோ லாபம் வந்ததுன்னு சொல்றது தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட். ஆனால் கேஷ் ஃபுளோ ஸ்டேட்மெண்ட்ன்றது எந்த இடத்துல வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 99% வியாபாரம் பார்த்தீங்கன்னா, அதாவது 100 வியாபாரம் நடக்குதுன்னா அதில் 99% வியாபாரம் வந்து கிரெடிட் பேஸ்டில் தான் நடக்கும். இந்த கிரெடிட் பேஸ்டு வியாபாரம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ரா மெட்டீரியல் வந்து ஒருத்தர்கிட்ட வாங்கியிருப்பீங்க, சரிங்களா? நீங்கள் வந்து ரா மெட்டீரியல் ஒருத்தர்கிட்ட வாங்கியிருப்பீங்க, அந்த ரா மெட்டீரியலோட விலை பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபான்னு வச்சுப்போம், சரிங்களா? அந்த ரா மெட்டீரியல் நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கனாலும் ஒரு 50,000 ரூபாய் நீங்கள் கொடுத்துட்டு பாக்கி பணத்தை நான் ஒரு 2 மாசத்துல கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. நீங்கள் வந்து அந்த ரா மெட்டீரியலை வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்டாக 2 லட்ச ரூபாய்க்கு வந்து ரெடி பண்ணியிருப்பீங்க, அதை வந்து ஒரு சப்ளையருக்கு வந்து விற்பீங்க. அந்த சப்ளையர் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து 1 லட்ச ரூபாய் அட்வான்ஸ் கொடுப்பாரு, சரிங்களா? பாக்கி 1 லட்ச ரூபாய் வந்து நான் ஒரு 2 மாசம் கழிச்சு கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த முதல்ல வந்து ஒரு 50,000 ரூபாய் பாக்கி வச்சிங்க பாத்தீங்களா, இதை வந்து ட்ரேட் பேயபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சப்ளையர் வந்து உங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் பாக்கி வச்சாரு பாத்தீங்களா, இதை உங்களுக்கு வந்து ட்ரேட் ரிசீவபிள், நீங்க வந்து ட்ரேட் இந்த ஒரு வர்த்தகத்துல உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை வந்து ட்ரேட் ரிசீவபிள் சொல்லுவாங்க. ஒரு வர்த்தகத்துல நீங்க கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து ட்ரேட் பேயபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப வந்து உங்ககிட்ட 1 லட்ச ரூபாய் பணம் தான் உள்ள வந்திருக்கு, நீங்க 50,000 ரூபாய் பணத்தை வந்து இன்னும் கொடுக்க வேண்டிய பணம் இருக்கு, சரிங்களா? இன்னும் 1 லட்ச ரூபாய் பணம் வந்து வர வேண்டிய பணம் இருக்கு ஆக்சுவலா. ஆனா வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 2 லட்ச ரூபாய்க்கு வியாபாரம் ஆயிடுச்சு, 1 லட்ச ரூபாய்க்கு வந்து இது உற்பத்தி செலவாச்சு, பாக்கி வந்து 1 லட்ச ரூபாய் லாபம்னு சொல்லியிருக்கும். ஆனா எக்ஸாக்டா வந்து பணம்னு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து 1 லட்ச ரூபாய் தான் கையில இருக்கு. இந்த 1 லட்ச ரூபாய்ல வந்து நீங்க உங்க ரா மெட்டீரியல் வித்தவருக்கு வந்து 50,000 ரூபாய் கொடுக்கணும், இன்னும் வந்து சப்ளையர் வந்து உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்கு. இப்போ வந்து பணம் வந்து உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் பாக்கி வர வேண்டியது இருக்கு. இது வந்து சொல்றதுதான் கேஷ் ஃபுளோ ஸ்டேட்மெண்ட். இந்த கேஷ் ஃபுளோ ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது தான் ஆக்சுவலா ஒரு நிறுவனத்துக்கிட்ட பணம் எவ்வளவு இருக்குன்னு தெரிய வரும். அண்ட் இந்த கேஷ் ஃபுளோ ஸ்டேட்மெண்ட்டை பத்தி இந்த கேஷ் ஃபுளோ ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 3 பார்ட்டா பிரிக்கலாம். அதாவது இப்போ வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எக்ஸ்பென்ஸ் முதல்ல வந்து இன்கம் ஆர் ரெவன்யூ அந்த செக்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஸ் செக்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் டாக்ஸ் பேட் இருக்கும். கடைசியில் இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் எவ்வளோன்றது காமிக்கும். இது டாக்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்ல பார்த்தீங்கன்னா அசெட், லயபிலிட்டி, ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டின்னு 3 பார்ட் இருக்கும். அதே மாதிரி கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல 3 பார்ட் இருக்கு. முதல் பார்ட் பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ், ரெண்டாவது பார்ட் கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ், 3வது பார்ட் கேஷ் ஃப்ரம் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டீஸ். இது என்னென்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண ஒரு பிஸ்னஸ் நடக்கும்போது உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் மூலமா எவ்வளோ பணம் உள்ள வந்தது, எவ்வளோ பணம் வெளியே போச்சு அப்படின்னு சொல்றத கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க ரா மெட்டீரியல் வாங்கினது, சப்ளை வித்ததுன்னு சொன்ன பாருங்களா, அதே எக்ஸாம்பிள் தான். இந்த கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் செக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் என்ற செக்ஷன்ல வந்து உங்களுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரிசிப்ட்ஸ் ஃப்ரம் சேல்ஸ் அண்ட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இப்போ வந்து நீங்க வந்து 2 லட்ச ரூபாய்க்கு வித்தீங்க, அந்த ரிசிப்ட் எல்லாமே உங்ககிட்ட இருக்கும், அதாவது எவ்வளவுக்கு வித்தீங்கன்ற அந்த தொகையெல்லாம் இருக்கும். அதே மாதிரி இன்கம் டாக்ஸ் எவ்வளவு கட்டினீங்கன்ற தொகைகள் இருக்கும். அதே மாதிரி பேமெண்ட் மேட் டு சப்ளையர்ஸ், உங்களுக்கு வந்து சரக்கு வித்தாங்க பாத்தீங்களா, ரா மெட்டீரியல் வித்தாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கட்ட வேண்டிய தொகைகள் எல்லாம் இருக்கும். அண்ட் சேலரி, வேஜஸ் அண்ட் பேமெண்ட், அதாவது நீங்க சம்பளம் ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கான பேமெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்ட், நீங்க வந்து ஒரு வேலை நீங்க உங்க ஃபேக்டரி இருக்கிற இடம் வந்து ரெண்ட் பில்டிங் ஆச்சுன்னா அந்த ரெண்டோ இல்ல லீஸ் பண்ணமோ அந்த மாதிரி தொகைகள் எல்லாம் இருக்கும். அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், கரண்ட் பில்லு, தண்ணி பில்லு, இந்த மாதிரி சின்ன சின்ன பில் எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்டேஷன் எக்ஸ்பென்ஸ் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி சில்லற செலவுகள் எல்லாம் சேர்த்து அதர் எக்ஸ்பென்சஸ்ல காமிப்பீங்க. இதுதான் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். அடுத்தது கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ். இந்த கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல பாத்தீங்கன்னா 2 விதமா பிரிக்கலாம். ஒன்னு பணம் வந்து உள்ள வந்தது, இன்னொன்று பணம் வந்து வெளியே போனது. உள்ள வந்த பணம்னா நமக்கு லாபமா வந்த பணம், நம்ம வந்து பணம் கொடுத்து வாங்கின பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த வந்து லாபமா அந்த பணம் வந்து முதல்ல வந்து உள்ள வந்த பணத்தை பத்தி பார்ப்போம். இப்போ வந்து ஏற்கனவே உங்ககிட்ட வந்து நிலம் இருந்து, ஒரு கம்பெனி கிட்ட நிலம் இருந்து அந்த நிலத்தை வித்தாங்கன்னா அதன் மூலியமா அவங்களுக்கு பணம் வரும். மிஷினை வந்து செகண்ட் ஹேண்டா வித்தாங்கன்னா அதன் மூலியமா பணம் வரும். ஏற்கனவே வந்து அவங்க ஷேர்ஸ்லயோ பாண்ட்ஸ்லயோ ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா
அந்த ஷேர்ஸ் பாண்ட் விற்கிறது மூலமும் பணம் வரும். இதெல்லாம் வந்து பாசிட்டிவா இருக்கும். அதே மாதிரி இவங்க பாண்ட் வாங்கியிருந்தாங்கன்னா இன்ட்ரெஸ்டோ இல்ல ஷேர் வாங்கியிருந்தா டிவிடெண்டோ வந்துச்சுன்னா அதுவும் வந்து கேஷ் இன்னா வந்து பணமா வந்து வரக்கூடிய பொருட்கள் வந்து இன்ட்ரெஸ்டும் டிவிடெண்டும். இதெல்லாம் வந்து கேஷ் இன்ல பாசிட்டிவ் ஃபிகர்ஸா இருக்கும். அதே மாதிரி நெகட்டிவ் ஃபிகர்ஸா வரும்போது பணத்தை கொடுத்து ஷேர்ஸையோ லேண்டையோ மிஷினையோ வாங்கியிருந்தாங்கன்னா அது வந்து நெகட்டிவ் ஃபிகர்ஸை காமிக்கும். அதாவது இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ் பொறுத்தவரையும் மட்டும் நெகட்டிவா இருந்தா நல்லதுதான். ஏன்னா இப்ப வந்து ஒரு பேச்சுக்கு சொல்ற ஒரு ஃபேக்டரி வந்து பெருசு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நிலம் வாங்குவாங்க மிஷின் வாங்குவாங்க, அதெல்லாம் வந்து ஃபேக்டரி பெருசு பண்ணாங்கன்னா அடுத்தது வந்து உற்பத்தி அதிகமாக போகுது, அதனால லாபமும் அதிகமா போகுது. அதே மாதிரி ஷேர்ஸ்லயும் பாண்ட்ஸ்லயும் எப்போ இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா ஒண்ணு வந்து அக்வைசேஷனுக்காக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அப்படி இல்லையா இந்த ஷேர் வந்து விலை ஏறும் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பாண்ட்ல வந்து எப்ப இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா வட்டி ரூபா கிடைக்கும் நமக்கு அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம கிட்ட சும்மா வந்து பணம் வச்சிருக்கிறத பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட்டா போடலாம் இல்ல பாண்ட் வாங்கலாம் சொல்லி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ்ல நெகட்டிவா இருந்தா பரவாயில்ல, அது பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி அடுத்தது பேசுவோம். அடுத்தது வந்து கேஷ் ஃப்ரம் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டிஸ் பத்தி பேசுவோம். இப்போ கேஷ் ஃப்ரம் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டிஸ் என்ற செக்ஷன்ல வந்து என்னென்ன இருக்குன்னா அதுலயும் வந்து ரெண்டு விதமான கேட்டகரியா பிரிக்கலாம். ஒன்னு உங்க கம்பெனிக்கு பணம் வந்தது, இன்னொன்னு பணம் வெளியே போனது. அதாவது நீங்க வந்து உங்க ஷேர்ஸ் வித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் கிடைக்கும். அதே மாதிரி நான் இன்ட்ரெஸ்ட் நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட்னா அதாவது உங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்காது, அந்த மாதிரி ஷேர்ஸ் விற்கிறதுனால உங்களுக்கு பணம் கிடைக்கும். ரைட்ஸ் இஷ்யூ மூலமா கிடைக்கக்கூடிய பணம், இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், ஷேர்ஸ் விற்கிறது மூலமா வரக்கூடிய பணம். அதே மாதிரி பாரோ பண்றது, ஒன்னு நீங்க பாண்ட்ஸ் வித்து பாரோ பண்ணலாம், இல்ல பேங்க்ல பாரோ பண்ணலாம், அப்படி இல்லைன்னா என்சிடிஸ் கொடுத்து பாரோ பண்ணலாம். இந்த மாதிரி எந்த விதமான கடன் வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு பணம் வந்து உள்ளார வரும். ஆக்சுவலா ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிஸ் வந்து பாசிட்டிவா இருந்தா அது நெகட்டிவ், அதாவது ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிஸ் வந்து எப்பயுமே நெகட்டிவா இருக்கணும் இல்ல ஜீரோவா இருக்கணும். அதாவது இன்னொன்னு பாத்தீங்கன்னா கேஷ் அவுட், கம்பெனில இருந்து எப்ப வெளியே பணம் போகும்னா ஏற்கனவே வாங்கியிருக்கிற கடனை வந்து தீத்தாங்கன்னா பணம் வெளியே போகும், ஏற்கனவே வாங்கியிருக்கிற கடனுக்கு வந்து வட்டி கட்டினாங்கன்னா பணம் வெளியே போகும். அதே மாதிரி நம்மள மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் கொடுத்தாங்கன்னா பணம் வந்து வெளியே வரும். அதாவது ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிஸை பொறுத்தவரை நெகட்டிவா இருக்கணும். அடுத்தது இந்த மூணு செக்ஷன்லயும் எந்த செக்ஷன் பாசிட்டிவா இருந்தா, அதாவது பாசிட்டிவ் நம்பரா இருந்தா நம்மளுக்கு நல்லது, நெகட்டிவ் நம்பரா இருந்தா அது கெட்டதுன்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் வந்து எப்பயுமே பாசிட்டிவா இருக்கணும். ஒரு பிசினஸ் நடக்குதுனா எண்ட் ஆஃப் த டே வந்து அது ப்ராஃபிட்டபிளா இருக்கணும், சரிங்களா. அடுத்தது வந்து கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ் வந்து நெகட்டிவா இருந்தா பரவாயில்ல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க புதுசா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம், இன்வெஸ்ட் பண்ணா அதுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து இப்பயோ இல்ல கொஞ்ச நாள் கழிச்சோ வந்து அவங்களுக்கு கிடைக்காத போகுது. ஸோ அது வந்து நெகட்டிவா இருந்தா கூட பரவாயில்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிஸ்ல வந்து நெகட்டிவா இருந்துச்சுனாலும் சரி பாசிட்டிவா இருந்துச்சுனாலும் சரி அது வந்து நல்ல விஷயம் தான். நெகட்டிவா இருந்துச்சுன்னா அவங்க டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க இல்ல வாங்கின கடனை திருப்பி கொடுத்துட்டாங்க அர்த்தம், அதனால அது பாசிட்டிவ், அது வந்து நல்ல விஷயம். பாசிட்டிவா இருந்தா எப்படி இருந்து நல்ல விஷயம் சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து கடன் வந்து எதுக்கு வாங்கியிருக்காங்கன்னு நம்ம பாக்கணும். ஒருவேளை எக்ஸ்பான்ஷனுக்காக வாங்கியிருந்திருக்கலாம், அப்படி இல்லாம கடனா வாங்காம ஷேர்ஸ் வித்து வாங்கியிருந்திருக்கலாம். ஷேர்ஸ் வித்து வாங்கும்போது அவங்க வந்து அந்த பணத்துக்கு வந்து வட்டி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஷேர் ஹோல்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாக்கும்போது உங்களோட இபிஎஸ் வந்து குறையும், ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து குறையும். உதாரணத்துக்கு வந்து ஒரு கம்பெனியில 100 ஷேர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனி வந்து 1000 ரூபீஸ் ப்ராஃபிட் பண்ணதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இபிஎஸ் எவ்வளவு? 10 ரூபா. இதே அந்த கம்பெனியில 200 ஷேர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப 1000 ரூபீஸ் ப்ராஃபிட் பண்ணுதுன்னா அப்ப இபிஎஸ் வந்து 5 ரூபாவா மாறிடும். அப்ப நம்ம ஷேர் ஹோல்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்க போனீங்கன்னா இது வந்து ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டிஸ்ல ஷேர்ஸ் வித்து அவங்க பணம் வாங்கியிருந்தாங்கன்னா அது வந்து நம்ம இன்வெஸ்டர்ஸ்ல இருந்து அது கொஞ்சம் நெகட்டிவா பாக்கணும். ஆனா ஓவரால் டைம்ல வந்து இயர்னிங்ஸும் வந்து அதிகமாயிடுச்சுன்னா அது கம்பெனிக்கு ஓவராலும் பாசிட்டிவ் தான். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம வந்து நெட் கேஷ் ஃப்ளோ இது எல்லாத்தையும் வந்து ஈக்குவல் பண்ணும்போது பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாக இருக்கலாம். காரணம் என்னன்னா இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இவங்க வந்து 100 ரூபீஸ் வந்து ஆப்ரேஷன் வந்து சம்பாதிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க கடனே சுத்தமாக வாங்கல, இது வந்து ஜீரோவாகவே வச்சுக்கோங்க. ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 120 ரூபா பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே வந்து இவங்க கிட்ட ரிசர்வ்ஸ்ல இருந்த பணமோ எதையோ வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 120 ரூபா பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து ஓவராலாக பார்க்கும்போது -20 இருக்கும். ஆனா இது வந்து மைனஸ்ல இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க கூடாது. ஆனா இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும். இது வந்து நெகட்டிவா இருந்தா கூட அது வந்து ஒரு நல்ல விஷயமா கூட பாக்கலாம். அதாவது வெறும் கேஷ் ஃபுளோ ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு நெகட்டிவா இருக்கு, ஓவரால் நெட் கேஷ் ஃபுளோ வந்து நெகட்டிவா இருக்குன்றதுனால உடனே வந்து கம்பெனிக்கு நல்ல கம்பெனி இல்லைன்ற ஜட்மெண்ட் வந்துடக்கூடாது. எதனால இவங்க வந்து கேஷ் ஃபுளோ ஸ்டேட்மெண்ட் வந்து இவங்களோட நெகட்டிவா இருக்கு அப்படின்ற அனாலிசிஸ் நம்ம பண்ணணும், அப்பதான் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபைனல் வியூ கிடைக்கும். அடுத்தது வந்து நம்ம வந்து ரிலையன்ஸோட பேலன்ஸ் ஷீட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அனாலிசிஸ் பார்த்த மாதிரி கேஷ் ஃபுளோ அனாலிசிஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட கேஷ் ஃபுளோ ஸ்டேட்மெண்ட் வந்து வந்திருக்கும். இந்த கேஷ் ஃபுளோ ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இயர் எண்டிங்கோட டேட்ல தான் இருக்கு, எந்த டேட்ல வந்து இந்த கேஷ் ஃபுளோ வந்து கேல்குலேட் பண்ணிருக்காங்கன்றது வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா போன வருஷம் போன நிதியாண்டுக்கு முந்தின நிதியாண்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட்டா வந்து இது வந்து போன நிதியாண்டோட டேட்டா. இப்போ வந்து நம்ம இருக்கிறது வந்து 2022-23 நிதியாண்டுக்கான டேட்டாஸ் தான், இதுக்கு மேல வரும். நம்ம கரண்ட் நிதியாண்டு பாத்தீங்கன்னா 2022-23. ஸோ வந்து இப்போ பாத்தீங்கன்னா
முதல்ல இவங்க வந்து என்னென்ன பிசினஸ் பண்ணாங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பாத்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் ஓவராலா பாத்தீங்கன்னா பாசிவ்ல இருக்கா, ஓகே பாசிவ்ல இருக்கு, இவ்வளவுதான் பார்க்க வேண்டியது. அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டிஸும் பினான்சியல் ஆக்டிவிட்டிஸ் தான் நம்ம கொஞ்சம் வந்து ரொம்ப வந்து ஆழமா யோசிக்க வேண்டிய விஷயம், அனாலிசிஸ் பண்ண வேண்டிய விஷயம். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டியில பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நெகட்டிவ் 110,000 கோடி ரூபாய் இருக்கு. அதாவது இவங்க ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ்ல 110,654 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்ணியிருந்தாலும் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ்ல வந்து 110,103 கோடி ரூபாய் வந்து நெகட்டிவா இருக்கு. அதாவது ஏன் இது நெகட்டிவா இருக்குன்னா இவங்க வந்து செலவு பண்ணியிருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக செலவு பண்ணியிருக்காங்க, ப்ராப்பர்ட்டிக்காகவோ பிளான்ட்காகவோ எக்யூப்மெண்ட்காகவோ இல்ல வேற அசட்ஸுக்காக இவங்க வந்து 100,000 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பழைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வித்ததுல வந்து இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 3,137 கோடி ரூபாய் வரவு வந்திருக்கு. அதே மாதிரி அதர் இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து 667,878 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பினான்சியல் அசட்ஸ் வித்ததுல வந்து பாத்தீங்கன்னா 668,137 கோடி ரூபாய் வந்து இவங்களுக்கு வரவு வந்திருக்கு. அண்ட் டிஃபர்ட் பேமெண்ட் லயபிலிட்டிஸ், அதாவது இது வந்து எப்படி நம்ம எடுத்துக்கணும்னா ஷார்ட் டேர்ம் லோன்ஸ்ன்ற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். டிஃபர்ட் பேமெண்ட் லயபிலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா 19,306 கோடி ரூபாய் வந்து இவங்களுக்கு செலவாயிருக்கு. இன்ட்ரெஸ்ட் இன்கம், இவங்க வந்து பிக்சட் டெபாசிட்டோ பாண்ட்ஸோ வாங்கியிருந்தாங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம் பாத்தீங்கன்னா 5,933 கோடி ரூபாய் வந்திருக்கு. டிவிடெண்ட் ஃப்ரம் அசோசியேட்ஸ், அதாவது இவங்க சப்சிடரிஸ் கிட்ட இருந்து வந்த டிவிடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 18 கோடி ரூபாய் வந்திருக்கு. இவங்க சில கம்பெனிஸ்ல ஷேர்ஸ் வச்சிருப்பாங்களா அந்த டிவிடெண்ட் பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் வந்திருக்கு. ஓவராலா வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ் வந்து நெகட்டிவா தான் இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ் நெகட்டிவா இருந்தாலும் கூட அது வந்து நம்ம பாசிட்டிவா தான் எடுத்துக்கணும். சாரி, இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ் வந்து நெகட்டிவா இருந்தா கூட அது வந்து கம்பெனிக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் தான். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வந்து வருங்காலங்களில் வந்து இவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிஸ்ல பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து நிறைய ஷேர்ஸ் வந்து வித்து வந்து இவங்களுக்கு பணத்தை வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர்ஸ் வித்து 5 கோடி ரூபாயும் நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் நான் ஓட்டிங் ரைட்ஸ் இல்லாத ஈக்விட்டி ஷேர்ஸ் வித்து 450 கோடியும் அதே மாதிரி நெட் ரைட்ஸ் இஷ்யூ மூலியமா வந்து 39,762 கோடி கொடுத்துருக்காங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி ரைட்ஸ் இஷ்யூலாம் இவங்க இஷ்யூ பண்ணாங்க ஞாபகம் இருக்கும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆஃப் லீஸ் லயபிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா 2,132 கோடி ரூபாய் கட்டியிருக்காங்க. லீஸ் லயபிலிட்டிஸ் வந்து கட்டியிருக்காங்க. அண்ட் பாரோயிங்ஸ்ல இருந்து வந்த பணம் பாத்தீங்கன்னா 59,000 கோடி ரூபாய் இவங்க கடன் வாங்கியிருக்காங்க. பாரோயிங்ஸ் திருப்பி கட்டின பணம் பாத்தீங்கன்னா 40,647 கோடி ரூபாய் கட்டியிருக்காங்க. அண்ட் பாரோயிங்ஸ் நெட் பாரோயிங்ஸ் பார்த்து பார்க்க போனீங்கன்னா 8,000 கோடி ரூபாய் வந்து கடன்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட் பெய்டு பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இவங்க டிவிடெண்டா வந்து 4,297 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. இதே வந்து ஐடிசி மாதிரி அதிகமா டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி பாத்தீங்கன்னா டிவிடெண்டே வந்து பெரிய தொகையா கொடுத்துருப்பாங்க டிவிடெண்டா. சோ அதனால பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிஸ் வந்து நெகட்டிவா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பெய்டு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வட்டியா இவங்க கட்ட பணம் பாத்தீங்கன்னா 26,347 கோடி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவராலா பாக்க போனீங்கன்னா நெட் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிஸ் 17,889 கோடி இருக்கு. ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிஸ்ல இவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா ஷேர்ஸ் வித்து வந்து இவங்களுக்கு நிறைய பணம் ரைஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நீங்க கொஞ்சம் கிளீனா நோட் பண்ணும். நான் வந்து இது எல்லாத்தையுமே ரேஸ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல வந்து நீங்க பார்க்கணும் நெட் இன்க்ரீஸ் இன் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த எல்லா தொகையும் சேர்த்து இவங்களோட கேஷ் கேஷ்னா லெக்சர்ல வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கேஷ் புக் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 17,840 கோடி ரூபாய் இருக்கு. கேஷ் ஓபனிங் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா போன வருஷத்தோட இறுதியில வந்து என்ன பணம் இருந்ததோ அது வந்து இந்த வருஷத்தோட ஆரம்பத்துல வந்துடும். அதாவது இது வந்து போன வருஷம் வந்து கேரி ஃபார்வர்டு சொல்லுவாங்க சரிங்களா, இந்த வருஷம் வந்து பிராட் டவுன் சொல்லுவாங்க. அதாவது பிடின்னு சொல்லுவாங்க, சிஎஃப் சொல்லுவாங்க. ஃபினான்ஸ் படிச்சவங்க அக்கௌண்டிங் படிச்சு பிகாம் படிச்சவங்களுக்கெல்லாம் இது வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா போன வருஷத்தோட முடிவுல பாத்தீங்கன்னா க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன் பாத்தீங்கன்னா 17,397 கோடி இருக்கு. அதே 17,397 கோடி வந்து ஓப்பனிங் பேலன்ஸா இதுல இருக்கு. இந்த தொகையும் இந்த தொகையும் சேர்த்து அதே மாதிரி சப்சிடரிஸ் கிட்ட இருந்து வந்த தொகை எல்லாம் சேர்த்து இப்போ ரிலையன்ஸ் கிட்ட பணமா வந்து 36,178 கோடி ரூபாய் இருக்கு. அண்ட் ஓவராலா ரிலையன்ஸ் கிட்ட இப்ப பணமா வந்து 36,000 கோடி ரூபாய் இருக்கு. இதுதான் வந்து கேஷ் ஃபுளோ ஸ்டேட்மெண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்க ஓவராலா வந்து எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணாங்கன்றது, கேஷ் ஃபுளோ ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்களுக்கு பணமா வந்து எவ்வளவு கிடைச்சதுன்றது தான். அண்ட் இந்த வீடியோல வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அதாவது கேஷ் ஃபுளோ ஸ்டேட்மெண்ட் எப்படி அனாலிசிஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்டா இருக்கட்டும், பேலன்ஸ் ஷீட்டா இருக்கட்டும், ரேஷியோ பேஸ்ட் அனாலிசிஸா இருக்கட்டும், எல்லாமே எப்படி பண்றதுன்னு ஏற்கனவே பண்ணிருக்கோம். அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். அண்ட் நீங்க வந்து நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல உள்ள தகவல்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்க பட்சத்துல வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அண்ட் மேலும் இதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.